சாயி பாபாவின் அன்பு குழந்தையே அச்சம் தவிர்க்க வேண்டும் நம்மிடம் உள்ள தேவையில்லாத அச்சமும் பயமும் நம் வாழ்க்கை பாதையில் ஒரு தடைக்கல்லாய் நின்று நம் வளர்ச்சியை தடுத்து நிறுத்திவிடும் எனவே முதலில் நாம் அச்சப்படுவதை தவிர்க்க வேண்டும் சாயி பாபாவின் பக்தர்களாகிய நீங்கள் எப்போதும் எதற்கும் அச்சப்படக்கூடாது அந்த அச்சமானது உன் வாழ்க்கையின் ஆணி வேறாக உள்ள அந்த நம்பிக்கையையே அசைத்துப் பார்த்துவிடும் அது உனக்கு சாயி பாபாவின் மேலுள்ள அந்த நம்பிக்கையையும் இழக்கச் செய்துவிடும் நமது சார்ந்த குணத்தை கெடுத்து நமது பொறுமை முழுவதையும் கூட இழக்கச் செய்துவிடும் ஆகவே நாம் நம் வாழ்க்கையில் எதை கண்டும் அச்சப்படக்கூடாது சாயிபாபா நம் பக்கத்தில் இருந்து நம்மை பாதுகாத்து கொண்டு இருக்கிறார் என்ற நம்பிக்கை உன் மனதில் என்றும் இருக்குமானால் இனி நீ எதை கண்டும் அஞ்சமாட்டாய் தேவையில்லாத பயம் என்பது உன் வாழ்வில் இனி எப்போதும் இருக்காது எதையும் துணிவோடு எதிர்த்து நின்று போராடும் மனப்பக்குவம் உனக்கு வந்துவிடும் அதைத்தான் சாயிபாபா என்றும் உன்னிடமிருந்து எதிர்பார்க்கிறார் எனவே தோல்வியால் சோர்வடையாதே கவலை அடைந்து போகாதே துணிந்து நின்று போராடு எப்போதும் அச்சம் தவிர்த்து துணிவோடு வாள் அப்போது எக்காலத்திலும் நீ உன் வாழ்க்கையில் நம்பிக்கை இழக்க மாட்டாய் இன்று கிடைக்காதது நாளை நமக்கு நிச்சயம் கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையோடு வாழ் சாயி பாபா த பக்தர்களை எப்போதும் கைவிடுவதில்லை பாபா இருக்க பயம் எதற்கு கவலை எதற்கு பாபா சரணம் ஓம் சாயிராம்